தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கமல், தனுஷ், சூர்யா, விஷால் போன்றவர்கள் நடிகர்களாக மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க. நிறைய படங்களை தயாரிச்சு இருக்கிறாங்க. ஆனால் சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா முழு நேர தயாரிப்பாளர்களாக இல்லாமல் ஒரு சில படங்களை மட்டும்தான் தயாரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நடிகர்கள் யார், அவங்க தயாரித்த படங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா அவர் நடித்திருந்த வள்ளி அப்படின்ற படத்தையும் பாபா படத்தையும் தயாரிச்சிருக்கிறாரு. அடுத்துதான் நடிகர் சத்யராஜ். இவர் அவரது மகன் சிபிராஜ் நடித்த லீ, நாய்கள் ஜாய்க்கிறதை, சத்யா அப்படின்னு இதுவரைக்கும் மூணு படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. அடுத்துதான் நடிகர் பாக்கியராஜ். இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களான ஒரு கை யோசை, தாவணி கனவுகள், சுந்தரகாண்டம் போன்ற படங்களையும், அவருடைய மகள் சரண்யா நடித்த பாரிஜாதம் படத்தையும், மகன் சாந்தனு நடித்த சித்து பிளஸ் டூ படத்தையும் தயாரிச்சிருக்கிறாரு. அடுத்துதான் நடிகர் சரத்குமார், கண் சிமிட்டும் நேரம் அப்படின்ற படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நடிகர் ராஜ்கிரண் அவர்கள் பார்த்தீங்கன்னா நடிகர் ராமராஜனை வைத்து, ராசாவே உன்னை நம்பி, என்ன பெத்த ராசா போன்ற படங்களையும், அவர் நடித்திருந்த அரண்மனை கிளி உட்பட இதுவரைக்கும் மொத்தமாக ஐந்து படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. அடுத்ததான் நடிகர் பிரபுதேவா. இவர் பார்த்தீங்கன்னா தமிழில் தேவி, போகன் அப்படின்னு இதுவரைக்கும் ரெண்டு படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. அடுத்ததான் நடிகர் மாதவன். அவர் நடித்த எவனோ ஒருவன் அப்படின்ற படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து தற்போது அவரே இயக்கி நடித்து வரும் நம்பி விளைவு அப்படின்ற படத்துடைய தயாரிப்பாளரும் அவர்தான். நெக்ஸ்ட் நடிகர் சித்தார்த். இவர் பார்த்தீங்கன்னா காதலில் சொதப்புவது எப்படி, ஜில் ஜங் ஜக், அவள் அப்படின்னு இதுவரைக்கும் மூணு படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. அடுத்ததான் நடிகரும் இயக்குனருமான எஸ் ஜே சூர்யா. இவர் அவர் நடித்த நியூ படத்தையும், அன்பே ஆறு உயிரே, இசை என இதுவரைக்கும் மூணு படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. அடுத்ததான் நடிகர் ஆர்யா. அவருடைய தம்பியை வைத்து அமரகாவியம் அப்படின்ற படத்தையும், விஷ்ணு விஷால் நடித்த ஜீவா படத்தையும், அவர் நடித்த பாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க படத்தையும் தயாரிச்சிருக்கிறாரு. அடுத்ததான் நடிகர் விஷ்ணு விஷால். அவர் நடித்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், சிலுக்குவார்பட்டி சிங்கம், கதாநாயகன் போன்ற படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. இதே போல் நடிகர் விமல். அவர் நடித்த மன்னார் வகையறா அப்படின்ற படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள், இன்னிசை மழை அப்படின்னு ரெண்டு படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. இந்த ரெண்டு படத்தினுடைய இயக்குநர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அம்மா சோபா சந்திரசேகர் தான். அடுத்ததான் நடிகர் விஜய் சேதுபதி. ஆரஞ்சு மிட்டாய், ஜுங்கா, மேற்கு தொடர்ச்சி மலை போன்ற படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. அதே போல் சிவகார்த்திகேயன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கனா, நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு போன்ற படங்களை தயாரிச்சிருக்கிறாரு. நடிகர் விஜய் ஆண்டனி, அவர் நடித்த காளி படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி வி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா மத யானை கூட்டம் அப்படின்ற படத்தை தயாரிச்சிருக்கிறாரு. இதே போல் உங்களுக்கு நடிகர்கள் தயாரித்த படங்கள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.